ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரொக்கோலி ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் அளவு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா துணியோ இல்லை ஏதாவது ஒரு ரேப்பரோ வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஊர்னதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துக்கும். உங்களுக்கு வெந்நீர் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலியை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வெந்நீரில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூச்சி இருந்தால் வந்துடும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க ப்ரொக்கோலியை. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க ப்ரொக்கோலியை சேர்த்து வதக்கிக்கலாம். ப்ரொக்கோலியில் வந்து ஈரப்பசம் இருக்கும். வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஈரப்பசம் இருக்காது, அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். வதக்காமல் அப்படியே சேர்த்தீங்கன்னா ஈரப்பசம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண வராது. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஈரப்பசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. லேசாக கொஞ்சம் தட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வைக்கும் போது நல்லா பரப்பி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் தேய்க்கும் போது. மடிக்கும் போது கேப் இல்லாமல் நல்லா ஹோல்ட் பண்ணி மடிங்க. இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கு அப்புறமா நம்ம லேசாக தரட்டிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா தேய்க்கும் போது பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க. லேசாக வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்க ஃபில்லிங் வந்து வெளியில் தெரியும். தேய்க்கும் போது லேசாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே லேசாக மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கல்ல போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்ட உடனே திருப்பி போடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். மிதமான சூட்டிலே வச்சு சப்பாத்தியை சுட்டுடுங்க. ப்ரொக்கோலி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்ம ப்ரொக்கோலி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைத்தாவோடையே சாப்பிட்லாம், இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட எங்களாலையும் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.